எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா சயின்ஸுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோ கொடுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம க்ளவுட்னா என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ளவுட்னா என்ன பேசிக்கானா, நம்ம டேட்டாவை ஒரு இடத்துல, ஓகே, ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், ஒரு தேர்ட் பார்ட்டி மூலிமா வேறு எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம சிஸ்டம் நம்ம ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுறது டேட்டா நம்மள்கிட்ட இருக்க போது நம்ம விர்ச்சுவலாக பார்க்க முடியும் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ நம்மள்கிட்ட டேட்டா இருக்குது. ஓகே, இதே சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சர்வர்ஸ்னால் நம்ம ஆஃபீஸ்லேயோ டேட்டா சென்டர்ஸ் மாதிரி வச்சுட்டு சர்வர்ஸ் மூலிமா ஒரு ஜெனரல் ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு அங்கே ஹார்ட் டிஸ்க்லாம் வச்சு டேட்டா ஸ்டோர் பண்ணுவாங்க, அதை நம்ம பார்க்க முடியும். க்ளவுட்னா அதே மாதிரி சர்வர்ஸை வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டேட்டா சயின்ஸில் வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம ஆக்சஸ் மட்டும் கொடுப்பாங்க, அது வர்ச்சுவலாக யூஸ் பண்ணுவோம், ஆனால் அது எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் பண்ணுறது தான், அதை யூஸ் பண்ணி கம்ப்யூட் பண்ணுறது தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்வாங்க. அந்த மாதிரி சர்வர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடம் போய் தான் க்ளவுட், அதுதான் க்ளவுடுன்னு சொல்கிறாங்க. ஓகே, பேசிக்காக ஒரு பேசிக் லாங்குவேஜில். இப்போது இது ஏன் ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னா, இஃப் இன் கேஸ் நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கோம், ஓகே, அதை வந்து நம்ம ஓன் சர்வர்ஸ், ஓகே, நம்ம ஆஃபீஸில் இருக்க ஓன் சர்வர்ஸில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுப்போம். இப்போது ஏதோ இஷ்யூ ஆகுது, ஓகே, பவர் கட் ஆகுது, ஆர் ஃப்ளட் வருது, டேட்டா சென்டர் தண்ணிக்குள்ள முழுகுது, ஏதோ நடக்குதுன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்மளோட அப்ளிகேஷன் டவுன் ஆகும். ஓகேங்களா, அதை நம்ம வந்து பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸ் இன்னும் சென்டர் வச்சுருக்கலாம், அங்கேயுமே வருதுன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இஷ்யூ வந்துடுது, டவுன் ஆயிடுது. ஸோ நம்ம அப்ளிகேஷன் லைவ் இல்லாமல் டவுனில் போயிடும். இதே இது வந்து நம்ம ஒரு க்ளவுடில் அதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ 2-3 ரீஜன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா, ஒன்று வந்து இந்தியாவில் இருக்கலாம், ஒரு க்ளவுடோட ஒரு ரீஜன் இந்தியாவில் இருக்கலாம், இன்னொரு ரீஜன் வந்து சைனாவில் வச்சிருக்கலாம் பேக்கப்பு, நெக்ஸ்ட் நம்ம பேக்கப் வந்து யூஎஸில் வச்சிருக்கலாம். அப்போது இந்தியாவில் வச்சு ப்ராப்ளம் ஆச்சுன்னா சைனாலேருந்து பேக்கப் எடுத்து நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கோம். இங்கே ரெண்டு இடத்துலையுமே ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா யூஎஸ்லேருந்து ஒரு பேக்கப் எடுத்து ரன் ஆகிட்டு இருக்கோம். இது மூணுமே டவுன் ஆகிடுச்சுன்னா மாஸ்டர் பேக்கப் மாதிரி எங்கேயாச்சும் ரீஜனில் வச்சிருப்பாங்க, அங்கேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ஓகே, அப்போ எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் நம்ம அப்ளிகேஷன் லைவ் எப்பவுமே லைவாகவே இருக்கும், டவுன் ஆகாது. ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பிளான் பண்ண தேவையில்லை. நம்ம தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம என்னென்னா நம்ம ஐடியா திங்க் பண்ணி நம்ம அதை ஹோஸ்ட் பண்ணி டெலிவர் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. ஸோ தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட சோர்ஸ் உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் இந்த க்ளவுட். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ரொவைடர் பேர் தான் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் க்ளவுடுங்கிறாங்க. ஓகே, இப்போ கம்ப்யூட்டிங்லேருந்து டேட்டா சயின்ஸ்லேருந்து எல்லாமே அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த லைவ் டேட்டாவை நம்ம ஈஸியாக அனலிசிஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ க்ளவுடோட க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு க்ளவுட் நாலேஜ் இருக்கிறது நல்லது தான். ஓகேங்களா, பட் பேசிக்காக இருக்கிறது நல்லது தான். ஏன்னா இப்போது பெரிய பெரிய கம்பெனிஸ் வேணால் சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஒரு மீடியம் லெவல் கம்பெனினா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் செலவு பண்ணுறது போல் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போடுவாங்க. ஏன்னா ஃபெயிலியர் ஆகுது இதுக்கெலாம் தனியாக வச்சு நம்ம மண்டே போட்டு பிச்சுக்கிறது அவர்கள் எல்லாமே அவனே பார்த்துப்பான். அவன் டீமே எம்எல் இருக்குது, மிஷின் லேர்னிங் அவனே, ஐ மீன் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் அவங்களே எம்எல் அல்கோரிதம்ஸ் வச்சுருக்காங்க, டீப் லேர்னிங் அல்கோரிதம்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் அல்கோரிதம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை டேட்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும். சரிங்களா, ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் தெரிஞ்சுக்கலாம், நல்லது தான். பட் ஆனால் ஒரு 20% தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் யூஸ் பண்ண வரைக்கும் என் டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவல் டேட்டா அண்ட் செக்யூரான டேட்டானால எல்லாமே அவங்கவுங்க சர்வர்ஸ் தான் இருந்துச்சு. பட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் தெரிஞ்சுக்கிறது நல்லது, திருப்பி சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஓகே, என்னோட இதில் சொல்கிறேன், டில் டேட் நான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணது கிடையாது. பட் அந்த டேட்டா வரது வந்து இங்கே அதை ஒரு மீன் எஃப்டிபி மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது அதெல்லாம் இருக்கும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டிஸ்கில் விழுவோம், அங்கேருந்து எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அனலைசிஸ் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனி இருக்குன்னு சொன்னேன், அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போடாமல் அவங்க வந்து ஒரு இஆர்பி சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகே, அதை வந்து ஒரு ப்ராடக்டாக வச்சுருக்காங்க, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு விற்றுருக்காங்க. அப்போ எல்லா டேட்டாவுமே க்ளவுட்லேருந்து விழும். ஓகே, க்ளவுட்லேருந்து அவங்க கம்பெனியில் டேட்டா சயின்டிஸ்ட் இருக்காங்க, டேட்டா அனலிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க க்ளவுட் மூலிமா ஆக்சஸ் பண்ணி டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அனலிசிஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் அவங்களுக்கு க்ளவுடில் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், க்ளவுட்லேருந்து எப்படி டேட்டா பிக் பண்ணணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். சரிங்களா, இது வந்து க்ளவுட் சைடாக போகிறாங்க கம்பெனி அந்த மாதிரி போகும்போது யூஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி யூஸ் ஆகும். இஃப் இன் கேஸ் வந்து சர்வர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஹோம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் தேவைப்படாது. ஸோ க்ளவுட் இப்போ கொஞ்சம் பூம் ஆகிட்டு தான் வருது. சரிங்களா, டேட்டா சயின்ஸுக்கும் சேர்த்து, ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று சொல்கிறாங்க டேட்டா ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு. ஓகே, ஸ்டோரிங் டேட்டா அந்த மாதிரிலாம் சர்வீஸாக கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா சிஸ்டம் ஆஸ் அ சர்வீஸ் இருந்துச்சு, சாஸ் இருந்துச்சு, பேஸ் இருந்துச்சு, பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்த மாதிரி டேட்டா ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் தெரிஞ்சிருக்கிறது நல்லது தான்.
சரிங்களா. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நானும் விக்னேஷ், நன்றி.